மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆர் சிபிபர் சிஎஸ்கே மேல பெஞ்ச இந்த மேட்ச் நின்றுடுமா அப்படி மழை பெஞ்சா சிஎஸ்கே உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குறாங்களே அப்படி சிஎஸ்கே உள்ள போயிடுமா இல்ல ஆர் சிபிபி என்ன பண்ணா பிளேஆஃப் வாய்ப்பு இருக்கு மூணு டீம்வாலிஃபைட்டாங்க நாலாவது டீம் வர போறது யாருடத்துல வர போறது யாரு இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கா அதுக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐ எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் அதோட இருக்க போது முன்னாடி நம்ம வந்து பாத்தோம் சிஎஸ்கேர் மேட்ச் பாக்க போறோம் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுமே சிஎஸ்கேர் சிபி தான் சென்னை சேப்பாக்கில அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு சிஎஸ்கே வின் பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி அங்கே சந்தித்த தோல்வி அவங்களுக்கு பாதி டோர்னமெண்ட் வந்து பார்த்தோன்னா தொல்லை பண்ணிட்டே இருந்தது பாதி டோர்னமெண்ட் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகல அதுக்கு குறிப்பான காரணம் ஃபேஃப் டூப்ளிசிஸோட ஃபார்ம் அவுட் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தோன்னா சரியாக அவங்களுக்கு விளையாடி கொடுக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே செகண்ட் ஆஃபில் வில் ஜாக்ஸ் டீமுக்குள்ளே வந்தார் அவர் டீமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபி இதுக்கு முன்னாடி இருந்த டீம் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு டீம் மாதிரி தெரிஞ்சாங்க அவங்களுடைய பேட்டிங் யூனிட் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க ஃபேஃப் டூப்ளிசிஸ் திரும்ப ஃபார்முக்கு வந்தார் விராட் கோலி அவருடைய கன்சிஸ்டன்ட்டால் அவங்க டீமுக்கு ஒரு ப்ளஸ் ஆன ஒரு நல்ல அடிஷனலான ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு டீமோட காம்பினேஷன் நல்லா செட் ஆயிருந்தது பவுலர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆர் சிபி அடுத்தடுத்து வெற்றியை பதிவு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க பிளே ஆஃப்கான ரேஸ்ல அவங்க இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த பிளே ஆஃப்கான ரேஸை தீர்மானிக்க போற இந்த மேட்ச்ல தான் அவங்க சிஎஸ்கே கூட விளையாட போறாங்க ஆனா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பெங்களூர்ல விளையாட போறாங்க ஸோ பெங்களூர் சின்னசாமி கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் சின்னது தான் ஆர் சிபியோட ஹோம் கிரௌண்டா இருக்கு அந்த கிரௌண்டை பத்தி அவங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சாலுமே சிஎஸ்கே டீமும் இந்த கிரௌண்ட்ல ரொம்பவும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ சிஎஸ்கே விசஸ் மேட்ச் நடக்க போது அதெல்லாம் சரிதான்ப்பா மழை பெய்யும் சொல்றாங்களே அப்படி மழை பெய்ஞ்சா இந்த மேட்ச் வந்து யாருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்க போது மழை பெய்யலன்னா யாருக்கான அந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்பது சதவீதம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எண்பது டு தொண்ணூறு சதவீதம் இந்த மேட்சை மழை வந்து பார்த்தோம்னா டிஸ்டர்ப் பண்ணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில மேட்ச்ல மழை பெஞ்சு மேட்சோட ஒரு சில ஓவர்ஸ் கட் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு சில மேட்சஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வாஷ் அவுட் ஆகிற மாதிரியான நிலமையிலும் நம்ம பைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான நிலைமை இந்த மேட்ச்சில் நடந்தால் அதாவது ஃபர்ஸ்ட் அவுட் ஆனால் என்ன ஒன்று சொல்லி பார்த்தோம்னா வாஷ் அவுட் ஆனால் ரெண்டு டீமுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜா முடிஞ்சிடும் அவங்ககிட்ட நல்ல ரன் ரேட்டும் இருக்கு அதனால சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்க ஸோ இன்னொரு பக்கம் ஆர்சிபி டீமுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மேட்ச் மலையாளம் நின்னால் அவங்களால குவாலிஃபை ஆக முடியாது ஸோ அவங்க என்ன தான் கடைசி கட்டத்தில் நல்லா விளையாடி இருந்தாலுமே அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டோர்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவங்க போக வேண்டியதாக இருக்கும் சரி இன்னொரு பக்கம் சரி மழை பேஞ்சி மேட்ச் வந்து ஃபுல்லாக நிக்கல ஓவர்ஸ் தான் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி டாஸை பத்தி பேசலாம் டாஸ்ல வந்து பார்த்தனா ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும் ஃபேஃப் டூ இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தனா பெரும்பாலும் டாஸ் வின் பண்ணது இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணிடுவாங்க அப்படி டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அந்த டீம் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கான அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும் இது நான் ஏன் சொல்றேன்னா மழை பெஞ்சா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மழை பெஞ்சதுன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல விளையாடக்கூடிய டீமுக்கான ஓவர் ஸ்கோரையும் அவங்க அடிக்க வேண்டிய டார்கெட்டும் அதிகமாகும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒருவேளை சிஎஸ்கே எடுத்துட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு அது இன்னும் தலைவலியா போயிடும் ஏன் இன்னும் தலைவலியாக போகும் ஆர்சிபியோட ரன் ரேட் கம்மியா இருக்கு சிஎஸ்கோட ரன் ரேட் அதிகமாக இருக்கு இப்போ ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணாலுமே சிஎஸ்கே ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸை வின் பண்ணியிருப்பாங்க அப்ப ரன் ரேட் அடிப்படையில் தான் யார் உள்ள போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போறாங்க அப்படி பார்க்குறப்ப சிஎஸ்கே இந்த மேட்சை தோட்டாலுமே குறைவான ரன் ரேட் அடிப்படையில் அவங்க தோத்தாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ரன் ரேட்டோட வின் பண்ணணும் அவங்க ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் பதினெட்டு ரன்களுக்கு மேல வந்து அவங்க ரன்களை டிஃபெண்ட் பண்ணாதான் அவங்களால பிளே ஆஃப்குள்ள போக முடியும் அதே அவங்க பேட்டிங் ஆடுறப்ப குறிப்பிட்ட ஓவருக்குள்ள அதிக ரன்கள் அவங்க அடிக்க வேண்டியதாக இருக்கும் சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்சிபிக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் இதுவே ஆர்சிபியோட பவுலிங் அட்டை பற்றியும் நம்ம பேசினா அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கும் ஒரு மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவில் எடுத்துக் கொடுக்கல இந்த சீசனில் நல்லா பண்ணி ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க அது பேட்டிங்கில் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒரு சில மேட்சஸ் அவங்களுடைய பவுலிங் யூனிட் நல்லா போட்டிருக்காங்க பட் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா கண்டிஷன்ஸ் மாறிடும் அதில் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆர்சிபி டீமோட பேட்டிங் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருந்தவரு இப்ப அவர் இல்லை நேஷனல் டியூட்டிக்காக போயிட்டாரு அந்த இடத்துல மேக்ஸ்வெல் உள்ள வந்தாருன்னா இந்த சீசன் தொடக்கத்துல சொதப்புனாரு இப்ப திரும்ப வந்து அவங்களுக்கான இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாக்கு அவர் ஆடுவாரா பொறுத்திருந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும் இன்னொரு பக்கம் சிஎஸ்கே டீமுக்குள்ள வரலாம் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு பேட்டிங் எப்படி செட் ஆகாம இருந்ததோ அதே மாதிரி தான் சிஎஸ்கே இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மேட்ச்க்கு ஒவ்வொரு காம்பினேஷன் போயிட்டு இருக்காங்க

கேள்விக்குறியாதான் இருந்துகிட்டு இருக்கு நல்லா விளையாடுறாரு நான் இல்லன்னு சொல்லல அந்த பினிஷருக்கான ரோல் விளையாடுறப்ப ஒரு ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல விளாடுறாரு அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அவர் ஆடல பட் அவர் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் நமக்கு தெரியும் எவ்வளவு குரூசியலான மேட்ச் கடைசி ரெண்டு பல்ல நமக்கு அவர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் தோனி தோனி என்னதான் உள்ள வந்து சிக்ஸஸ் அடிச்சாலுமே அவரால ரன்ஸ் பெரிய அளவுல ஓட முடியாது அவருக்கு காலில் சில பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ தோனியை தவிர்த்து மற்றபடி நம்ம பார்த்தாங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட் மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு சிஎஸ்கே

மாறும் பால் வெட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரியான பவுலர்ஸ் வந்து அது அடாப்ட் ஆகணும் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பவுலர்ஸால் அது பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் டே அன்றைக்கி தான் தெரியும் மற்றபடி நம்ம எது பேசினாலுமே அது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நம்மளுடைய கற்பனையாக தான் இருக்குமே தவிர மேட்ச் டே அன்றைக்கி அது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே உங்க ரெண்டு டீம்ல எப்படி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம் மழை பெஞ்சா அது கண்டிப்பாக சிஎஸ்கே அட்வான்டேஜாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் இந்த இடத்துல அந்த பிளே ஆஃப்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மழை பெஞ்சா அது ஆர்சிபி பகுதிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு இதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த டாப் டூ இடத்துக்குள்ள யார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேகேஆர் கே ஒன்பது மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த டாப் டூ குள்ளே இருப்பாங்க இப்போ அவங்க வின் பண்ணாட்டியுமே டாப் டூ குள்ள தான் அவங்க இருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர் ஆர் அடுத்ததா ஆர்ஆர் ஆர் ஆர் பொறுத்த வரைக்கும் எட்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அடுத்து அவங்களுக்கு கேகேஆர் கூட தான் மேட்ச் இருக்கு அந்த மேட்ச் அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஆனா தொடக்கத்துல சரியா பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர் ஆர் சமீப காலங்களில் இந்த கடைசி ஒரு சில மேட்சஸ்ல சொதப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஜோஸ் பட்லர் வேற அவங்க டீம்ல இல்ல அது அவங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையா இருந்துகிட்டு இருக்கு ஆர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை ஆர் ஆர் அடுத்த மேட்ச் தோக்கக்கூடிய பட்சத்தில் சிஎஸ்கே ஆர் சிபி கூட வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா சிஎஸ்கே கிட்ட ரன் ரேட் நல்லா இருக்கு ஏன் நீ டேரக்டா சிஎஸ்கே போயிட்டு ஏன் எஸ்ஆர் செகண்ட் இடத்துக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மேட்ச் பஞ்சாப் கூட இருக்கு பஞ்சாப் டீமோட அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணக்கூடிய பட்சத்தில் எஸ் ஆர் செகண்ட் இடத்துக்கு வந்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல முடிக்கக்கூடிய டீமுக்கு ஒரு மேட்ச் தோத்தாலும் அடுத்து எலிமினேட்டர் விளையாடி வரக்கூடிய டீமோட ஒரு மேட்ச் விளையாடி திரும்ப ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு எந்த ரெண்டு டீம் மேலே வருவாங்க கே கூட எஸ்ஆர்எச்ஆ சிஎஸ்கேவா மேலே வர போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆர்ஆருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அவங்க எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் சிஎஸ்கே பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களே ஆர்சிபி நம்பர் ஃபோரில் உள்ள வந்து அவங்களும் ப்ளே ஆஃப்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் அவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது அதை அவங்க சரியாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆர்சிபி டீம் அவங்களுக்கு ஒரு அன்லக்கியான டோர்னமெண்ட் இது ஸ்டார்ட் பண்ணது இப்போது லக்கியான டோர்னமெண்ட்டாக போயிருக்கு இருக்கு கே கேஆர் கூட அந்த ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க அந்த மேட்ச்ல சில டிசிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கான்ட்ரவர்சியோட முடிஞ்சது ஸோ அந்த மேட்ச்ல அவங்க விட்டதை இப்போ சிஎஸ்கே கணிச்சிட்டா என்னதான் மழை பெஞ்சாலுமே எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து அவங்க விளையாடி அவங்க உள்ள போனாங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் எது எப்படியோ தோனியோட கடைசி ஐபிஎல்னு சொல்றாங்க சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடணும்னு நினைக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறுதா இல்ல ஆர் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு நிறைவேறுதா அப்படிங்கறத நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஐபிசி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்